கியூடெக் தமிழுக்கு உங்களை வரவேற்கிறேன். போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி கட்டிங்னு பார்த்தோம். இப்போது பேண்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேலே பெல்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு 2 தையல் போட்டுக்கலாம். ரெண்டு தையல் போட்டுட்டு அதை ஒரு ஃபோல்டு பண்ணி அதை ரெண்டுத்தையும் விரித்து வச்சு ஒரு மேல் தையல் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடு நம்ம 1 இன்ச் கேப்பில் தையல் போட்டுக்கணும். ரெண்டு தையல் போட்டுட்டு விரித்து வச்சுட்டு செப்பரேட்டாக ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்போது இந்த பக்கம் தனியாக ஃபோல்டிங்கு, லெஃப்ட் சைடு தனியாக, ரைட் சைடு தனியாக ஃபோல்டிங் பண்ணிக்கணும். அப்போ தான் மேலே வந்து அந்த ஓப்பன் வந்து மடித்தோனாக்க நாடாக விடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே 1 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சுக்கோங்க. இப்போது நம்ம அந்த பேண்ட்டு பீஸை அட்டாச் பண்ணணும். ஃப்ளீட்டுக்காக 4 பக்கமும் 4 பீஸ் ஜாயின் பண்ணணும். ரைட் சைடும் ஒன்றா வச்சுட்டு ராங் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு தையல் போட்டுட்டு மேல் தையல் போட்டுக்கோங்க. இப்போ 4 பக்கமும் ஜாயின் பண்ணிட்ட அப்புறமாக்க நம்ம அந்த கவடை இறக்கம் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு தையல் போட்டுட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு மடிச்சு அடிச்சுக்கணும். ஏன்னா அது அப்படியே உருத்துற மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள்
மடிச்சுட்டு விரிச்சு வச்சுட்டு மேல் தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு மேல் தையல் போட்டுக்கணும். இப்போ பெல்ட்டோட ரைட் சைடும் பேண்ட்டோட ரைட் சைடும் வச்சுட்டு ராங் சைடு தைக்கணும். அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக அந்த கவடை இருக்கும் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதையும் வந்து நேராக வச்சுக்கிட்டு அங்கேருந்து நம்ம ஃப்ளிட் வச்சுட்டு வரணும். ஒரு சைடு ஃப்ளிட் வைக்கும்போது ரைட் சைடு வச்சா அடுத்த சைடு வைக்கும்போது லெஃப்ட் சைடு வைக்கணும். அந்த சைடு திரும்பி வரும்போது அப்போ தான் வந்து நமக்கு காலுக்கு வந்து ஃப்ளிட் வந்து எல்லாம் ஒன்றா வர மாதிரி இருக்கும். இப்போ கால் மடிப்பு நம்ம 2 இன்ச்சஸ் விட்டுருந்தோம், அந்தளவுக்கு ஃபோல்டு பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம். அங்கே வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக 4 தையல் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் போட்டுக்கலாம், இல்லைனா ஏதாவது டிசைன் பண்ணியும் போட்டுக்கலாம். இப்போ பெல்ட்லேருந்து உயரம் வந்து 36 இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ கால் சுற்றளவு நம்ம 6 வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம சைட் ஜாயின் பண்ணிடலாம்.
சைட் ஜாயின் பண்ணிடுங்க. அது மேலே ரெண்டு தையல் போட்டுருங்க. நாடா போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது செமி பட்டியாலா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.